ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். நான் ஷிஃபா இமாம் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், அல்ஃபஹம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, நான் ஒரே உங்கள்கிட்ட அப்பாலஜி சொல்ல முடியாது. பட்டு வேறு வழியில் நான் ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால என்னால் வீடியோஸ் ஜாஸ்தி போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட். இப்போ அல்ஃபஹம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி லெக் பீஸாக ஒரு 5 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் கர்ட் எடுத்திருக்கேன், நல்ல ஒரு கட்டியான தயிர், அது கூட கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதை செஞ்சு வச்சுருங்க. ஏன்னா அந்த தயிரில் வந்து நல்லா அது மேரினேட் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் அது மேரினேட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் அதை நல்லா மேரினேட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு 2 பிரிஞ்சி லீவ்ஸ் அது போட்டுக்கிறேன். அது கூட ஒரு 4 ஏலக்காய், ஒரு 6-7 கிராம்பு லவங்கம் அதையும் போட்டுட்டு, ஒரு 2 துண்டு பட்டை, அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, முழு தனியாக தான் போடணும். அப்போ தான் நல்ல ஸ்மெல் இருக்கும். என்னோடய ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன். அது கூட இது ஒரு 1/2 ரோஸ்ட் ஆனதும் நான் ஒரு 7 ட்ரை சில்லி அதையும் போடுறேன். காஞ்ச மிளகாய், காஷ்மீரி சில்லி இருந்தால் கூட ஓகே, நல்ல கலர் கொடுக்கும். ஸோ அதையும் போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவு நல்லா எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் 1, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடரோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதை போட்டு அரைக்கும் போது நல்லா பேஸ்ட் ஆகிடும். இந்த பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருக்கிற அந்த சிக்கனில் அதையும் போட்டு ஒரு 1 hour அதுவும் மேரினேட் ஆகி கொஞ்சம் நேரம் ஊறணும். ஸோ அதையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாவுக்கு போட்டிருக்கோம் கர்டு ஊற்றும் போது. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுருங்க. ஒரு 1 hour ஊறட்டும். ஸோ ஒரு 1 hour ஊறிடுச்சு. இப்போ நான் அதை ஏர் ஃப்ரையரில் தான் செய்கிறேன். ஓடிஜியில் செய்யலாம், பட் நான் ஏர் ஃப்ரையர் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ ஏர் ஃப்ரையரில் செய்கிறேன். நான் ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி கிரில்லர் ஸ்டாண்டில் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு ஏர் ஃப்ரையரில் நான் டைம் செட் பண்ணி வச்சுட்டேன். 200 டிகிரியில் ஒரு 12 minutes வச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 12 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் நான் எடுத்து டர்ன் பண்ணி ஒரு 12 minutes வச்சேன். இங்கே பாருங்கள், 12 minutes முடிஞ்சிருச்சு. ஸோ எடுத்து இல்லை ஆயில் இந்த மாதிரி பட்டர் கீ எதுனாலும் ஓகே, இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் டர்ன் பண்ணி போட்டு அகெயின் ஒரு 12 minutes வச்சேன். பட் வந்து எனக்கு இது இந்த மசாலா வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட்டாகவே ஆகலை. ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லாம் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ட்ரை ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ என்ன பண்ண, பிளேட்லேருந்து எடுத்து டேரெக்டாக கிரில்லரில் வச்சேன். ஸோ 2-3 தடவை வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குப்பூஸ்க்கு இல்லை இந்த மாதிரி ரொட்டி நான் மயோனைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.